ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புறேன். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மன்னார்குடி தான் இருக்கோம். மன்னார்குடியில் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த பெரிய கோயில் மன்னார்குடினால ஃபேமஸ்ஸு. அதுவும் மன்னார்குடி பெரிய கோயில்னால ஒன்றும் ஃபேமஸ்ஸு. அதை விட மன்னார்குடியில் ஃபேமஸான உணவுகள் யார் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, பார்க்குறீங்களா? இப்போ பாருங்க, நம்ம செங்கமலம். செங்கமலம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்போ ஆள் வராப்பில் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபுல்லாக செங்கமலத்தை பற்றி நம்ம டீட்டெயில் கண்டிப்பாக கேட்போம். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ இது. மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் செங்கமலத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியுது. பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நல்லா ரெடி பண்ணிருக்கேங்க பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம தான் செங்கமலத்தை பற்றி ஒன்று ஒன்றா கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கோயிலோட வரலாறு அதே பற்றி நம்ம கொஞ்சம் கேட்போம். இதுக்கிட்டே நான் காலையில் சீக்கிரம் வந்துட்டேன் கேஷ். பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை மணிக்கு? 6 மணிக்கெலாம் புறப்பட்டு இங்கே வந்து 6:30 வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் செங்கமலத்தை அழைச்சிட்டு வெளியே அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்க. இப்போ தான் செங்கமலம் வந்திருக்கு, உள்ளே வந்திருக்கு. நம்ம பர்மிஷன் வாங்கிட்டோம். இந்த பிள்ளை அன்னிட்டு தான் பர்மிஷன் வாங்கினது. பர்மிஷன் கொடுத்துட்டப்பில் இப்போ செங்கமலத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து டீட்டெயில் வாங்குவோம். கேஸ் இங்கே பாருங்கள், நம்ம செங்கமலம் எப்படி நிற்கிறப்பன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதான் நம்ம சேனலே ஃபஸ்ட்டு வீடியோ இது. இப்போ இதை பற்றி தான் ஃபுல்லாக கேட்க போகிறோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தலையை வந்து பாப் கட்டிங், பாப் கட்டிங் செங்கமலம் அப்படிமாங்க இதை. இங்கே பாருங்கள், ஹேர் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், கட் பண்ணி எப்படி வச்சுருக்கேங்க பாருங்கள். ஆசீர்வாதம் பண்ணது பாருங்க கைஸ். பாருங்க, இதுதான் இந்த செங்கமலம். இதை பற்றி தான் ஃபுல்லாக கேட்க போகிறோம். இதான் ஒரு கோயில். இங்கே பாருங்க, இந்த செங்கமலத்தை பார்க்க எம்புட்டு போய் நிற்கிறாங்கன்னு பாருங்க. இங்கே பாருங்க, எம்புட்டு போய் வந்துட்டுருக்காங்க. இல்லை, பர்மிஷன் வந்து உள்ளே வாங்கிட்டு தான் இருக்கணும். பர்மிஷன் இல்லாமல் உள்ளே எடுக்க முடியாது. பர்மிஷன் இல்லாமல் இருக்க முடியாது. பர்மிஷன் வாங்கிட்டு தான் இருக்கணும். நம்மளும் அதை வாங்கணும், அதை அவங்க வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, என்ன கொடுக்குறாங்க பாருங்க. ஏஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யானையை கட்ட போகிறாங்க பாருங்க. இந்த யானை தான் கட்டுறது. இவர் தான் யானை பாகன். அவங்க தான் வந்து யானை பாக இந்த கீழே செயின் போட்டு கட்டுறாங்க பாருங்க. தெரியுதுங்களா? ஏ, சும்மே பார்த்தாலே பயங்கரமாக இருக்குங்க. கிட்ட நின்று பார்க்குறேங்க. இந்த காலையை கட்டிட்டாங்க அவ்வளோதான். இதுக்கப்புறம் எங்கேயும் செங்கமலத்தால் எங்கேயும் நவர முடியாது. பின்னாடி கட்டுறாங்க, இந்த பின்னாடி கட்டுறாங்க பாருங்க. கிட்டின போகாமல் 8 நிலையே எடுத்துக்குவோம். பாருங்க, இது இப்போ பின்னாடி கட்டுறது. யானை கட்டிட்டாங்க, தெரிஞ்சு பாருங்க. கேஸ், இப்போ இந்த செங்கமலம் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ அண்ணன் தான் கேட்க போகிறோம். அவங்கள்ட்ட வந்து இந்த செங்கமலத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் கேட்போம். வாங்க போவோம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அண்ணா, செங்கமலத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா? எப்போ வந்து செங்கமலம்? இந்த மன்னார்குடியில் ஓகேண்ணா, ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் ஓகேண்ணா, இந்த செங்கமலம் இருக்குது ஓகேண்ணா. செங்கமலத்துக்கு வந்து செங்கமலம் 2003 இங்கே வந்துச்சு. 2003 இங்கே வந்தவங்களாங்க? ஆமாம், 2003 இங்கே வர்றப்ப அதுக்கு 15 வயசு. ஆஹா, சரிண்ணா, சரிண்ணா. இப்போ வந்து 35 வயசு. இப்போ 35 வயசுங்களா? ஆமாம். இப்போ இது குட்டி தானே இல்லை பெருசு? இல்லை, 35 வயசு. நார்மல் ஏஜ். நார்மல் ஏஜ் வந்துச்சு. இப்போ இந்த யானையை வந்து மரியாதைக்குரிய திரு திவாகர் அவர்கள் இந்த யானையை திருக்கோயிலுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆஹா, சரிண்ணா, சரிண்ணா. அதிலிருந்து இந்த யானையை வந்து யானைபாகன் ராஜா அவர்கள் பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஆஹா, சரிண்ணா. அண்ணன் தான் சொல்கிறீங்க? ஆமாம், அண்ணன் தான் மெயின். யானைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் மெயின். எங்கள் உண்மையிலே இவங்க தான் பர்மிஷன் கேட்டது. சரி, சரி, தான் பர்மிஷன் கேட்டு வந்து இப்போ இந்த யானை எடுக்க ஆரம்பிச்சுக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப இந்த யானை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் இருக்கிற அனைத்து, அதாவது கோவிலில் நடைபெறுகிற அனைத்து விஷயங்களையும் பங்குவது. ஓகே, ஓகே. 18 நாள் உற்சவம் ஓகேண்ணா, தீர்த்தம் எடுக்கிறது ஓகேண்ணா, யானை கோயிலில் விழா நடக்கும்போது சாமரம் வீசுறது. ஆ, சரிண்ணா. காலையில் விஸ்வரூப தரிசனம் போகிறது. சரிண்ணா. இது மாதிரி நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்காற்றி கொண்டிருக்கிறது. ஆ, சரிண்ணா. இந்த யானைக்குன்னு பெரிய உலகளாவிய அளவில் ரசிகர் பட்டாளமே. உண்மை, உண்மை. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. எல்லா சேனலும் போட்டிங்கன்னா சரிண்ணா, செங்கமலத்தோடைய டீட்டெயில் எல்லாமே வந்துடும். உண்மை. அதாவது இதோட அந்த இருக்கிற இந்த ஹேர் வேற எந்த இல்ல. ஃபேமஸ் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 45-48 யானை இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கோயில்கள், ஆதீனங்கள், மடாலயங்கள் எல்லாம் இருக்கு. கண்டிப்பாக, கண்டிப்பாக. எந்த யானைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க, யானையினுடைய வந்து ஹேர் தான். அதான் அந்த பாப் கட்டிங். அப்படின்னா
மக்கள்கிட்ட ஒரு பெரிய சந்தோஷம். யானையை வந்து இந்த யானை எப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஷவர்ல குளிக்கும், சரிண்ணா, நீச்சல் குளத்துல குளிக்கும். நீச்சல் குளத்துல தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் தொழில்துறை அமைச்சருமான திரு டிஆர்பி ராஜா அவர்களால 10 லட்சம் மதிப்பீட்டுல ஏற்பாடு செய்யப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குளத்துல வந்து அதாவது யானை டெய்லி நீச்சல் அதாவது குளிக்கும் போது மக்கள் இங்க வர்ற பக்தர்கள்லாம் அந்த யானையை பார்த்து அதாவது மகிழ்ச்சி, அதாவது எப்படி குளிக்குது அப்படிங்கிற, நம்ம சாதாரணமா குளத்துல நீச்சல் குளத்துல குளிக்கிறதே உங்களுக்கு இதா இருக்கும், உண்மைதான். அது மாதிரி நீச்சல் குளத்துல குளிக்கிறத மக்கள்லாம் பார்த்து ஆனந்தம் அடைகிறாங்க. யானைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா பாகனுடைய கட்டளைக்கு கீழ்படிந்து செயலாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை படைத்தது யானை. நான் பார்த்தேன், நான் இன்னைக்கு இப்ப இதுக்கு ஆத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க, அப்ப போறப்ப அவங்களோட பேச்சை கேட்டு அப்படியே கட்டுப்பட்டு, அதான் சொல்லுக்கு கட்டுப்பட்டு, சொல்லு கட்டுப்பட்டு, மனிதன் மனிதன் கூட சொல்லு கட்டுப்பட மாட்டான். உண்மைதான், யானை வந்து பாகனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டது. விளையாடும் நீச்சல் குளத்துல பாத்தீங்கன்னா எல்லையில்லாத மகிழ்ச்சி நிறைய யானை வந்து தன்னுடைய செய்கை எல்லாம் வந்து யானை வந்து பாகனுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருக்கிறாரு. அதாவது காலையில குளிப்பாட்டுறது, சாயங்காலம் குளிப்பாடு, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை காலையிலயும் சாய்ந்திரமா நெத்திக்கு திருமண் சாத்தி தலையை வாரி விட்டு அந்த தலையை முடி வளர்றதுக்கு யானை பாகன் தனியா ஒரு ரிஸ்க் அதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு பராமரிச்சுட்டு வர்றாரு. அந்த முடியை பராமரிக்கிறதுக்கு யானை பாகனோட யானையும் கோஆபரேட் பண்ணுது, அதுவும் சேர்ந்து. ஆமா, அதனாலதான் இந்த மாதிரி வளர்க்க முடியுது. உண்மைதான். இப்ப நம்ம ஹேர் ஸ்டைல் அப்படின்னாக்கா நம்ம டெய்லி என்ன தடவை சிக்கு பிடிச்சி விடும். ஆமா, அது மாதிரி யானைக்கு வந்து யானை பாகன் தான் எல்லாமே. யானை இந்த அளவு இருக்கு, எல்லா ஊர்லயும் நீங்க யானை பாத்திருப்பீங்க. மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடியில பாப் கட்டிங் சிங்கம்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேரே வந்து பாப் கட்டிங். பெரிய ரசிகர் இருக்காங்க எல்லாருமே இந்த பாப் கட்டிங். பாப் கட்டிங் யானைக்கு உலகளாவிய அளவுல தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் வேர்ல்டு லெவல்ல. நான் இந்த வீடியோ இந்த இதை வந்து யானையை வந்து எனக்கு ஃபாரின்ல தான் பார்த்தேன். இங்க பாத்துட்டு அங்கிருந்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். மகிழ்ச்சி. உண்மையை சொல்ல போனா நீங்க சொன்ன வேர்ல்டு வரையும் ஃபேமஸ் ஆகுது செங்கமலம் வந்து வேர்ல்டு வரையும் ஃபேமஸ் இல்ல. அதுக்கு காரணமே ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு முன்னாடி இருந்த யானை பேரும் செங்கமலம் தான். அது இறந்து கேள்விப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையில மரியாதைக்குரிய திவார ஒரு யானை வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு முதல் காரணம். அந்த யானையை தொடர்ந்து பராமரிச்சுட்டு இருக்கக்கூடிய செயல்பாட்டுல இறங்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு உலகம் பேசுற அளவுக்கு இருக்கு அப்படின்னா யானை பாகன் ராஜா தான் காரணம். கண்டிப்பா கண்டிப்பா. மீன் அண்ணன் சொல்றீங்க? ஆமா, அவங்க தம்பி தான் யானை பாகனவங்க தான். உண்மையிலேயே உண்மையிலே சொல்ல போனா சூப்பர் வச்சு பாத்துக்கிறீங்க யானையை. ஆனா எதிர்பார்க்கவே இங்க பாருங்க, எவ்வளவு காய்ச்சி இங்க பாருங்க, இடத்துல எவ்வளவு சுத்தம் பண்ணி ஒரு இது எதுவுமே இல்ல. எப்போதுமே அதாவது யானையை மட்டுமல்ல யானையோட இருப்பிடத்தையும் நீச்சல் குளத்தையும் சவறு எல்லா இடத்தையுமே ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க. அதாவது அவருக்கு முதல் வேலை மனைவி மக்கள் எல்லாம் தாண்டி யானைய பராமரிக்கிறது தான். அதாவது சில பாகங்கள்லாம் பாத்தீங்கன்னா யானை மேலே உசுரா இருப்பாங்க, அதை விட தாண்டி உசுரா உள்ள ஒரு அதான் ஃபேமிலிக்கு முன்னாடி யானை தான் அவருக்கு. யானை தான் முதல் குழந்தை செங்கமலம், ரெண்டாவது குழந்தை அவர் பொண்ணு, அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது மனைவி மக்கள்னா செகண்ட், ஃபர்ஸ்ட் செங்கமலம். ஃபர்ஸ்ட் செங்கமலம் தான். ஆமா, அது மாதிரி இங்க அவரோட பணியாற்றக்கூடிய அடுத்தடுத்த நண்பர்களும் இந்த யானையோட பராமரிக்கிறவங்களும் முறையா பராமரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் யார் யார் இருக்காங்க? எல்லாம் இங்க இருக்கிறாங்க, இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் தான் அவங்களும் முறையா யானை அவரோட கோஆபரேட் பண்ணி பராமரிச்சுட்டு இருக்காங்க. 15 நாள் 20 நாளைக்கு ஒரு முறை கால் இந்த யானையோட பாதங்கள் நகத்தெல்லாம் வெட்டிடுவாங்க. நகங்களை எல்லாம் வந்து சுத்தம் பண்றது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும். நாலு கால இருக்க நகங்களை சுத்தம் பண்றது ரெண்டு நாள் ஆகும். ரெண்டு நாள் ஆகுங்களா? அது மாதிரி இந்த மேல வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எல்லாம் பண்றது பாத்தீங்கன்னா யானை கருகருன்னு கண்ணகருன்னு யானையினுடைய கருப்பு பட்டு இருந்தாலும் அதை விட அதை ஷைனிங் பண்ணி திருமண் சாத்தி அழகுபடுத்துறது அவங்களுடைய வேலை. அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா ரீச் ஆகி மக்கள் வரவேற்பு நிறைய கொடுக்குறாங்க. வேர்ல்டு லெவல்ல யானை அது மாதிரி சிறப்பா இருக்கு அப்படின்னா செங்கமலம் யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா பாப் கட்டிங் செங்கமலம் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் நிர்வாகத்தினர் அனைவருமே அதாவது செயல் அலுவலர் அப்படின்னு கோயில இருக்க அனைத்து அலுவலர்களும் கோஆபரேட் பண்றாங்க. அதனால நல்லா திறம்பட செயலாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எல்லா கோயிலும் யானை இருக்கு, எல்லாரும் நல்லா பராமரிக்கிறாங்க. அதை விட இதுக்கு தனி கவனம் எடுத்துக்கிட்டு பராமரிக்கிறாங்க. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஏன்னா இப்ப இந்த பட்டம் எல்லாம் சத்தியங்கள் எவ்வளவு ஆகும்?
இந்த மேல இந்த மின்னல் இந்த பட்டை போடுறீங்க. இந்த முதல்ல திருமன் பேர், இது பேர். இது பேர் என்ன? அதாவது திருமன்னா ராமம். ஆஹா, சரி சரி. ராமம் சிவாலயங்கள்ல விபூதி போட்டுருப்பாங்க. ஒரு ஒரு ஆலயங்கள்ல தக்கபடி ஒரு ஒரு போட்டுருப்பாங்க. இதுல நீங்க பாத்தீங்க என்ன சிறப்பு அப்படின்னா, சொல்லுங்க, எல்லா கோயிலுமே பெண் யானை தான் இருக்கு. இப்ப மன்னார்குடி அப்படின்னா கோயில்ல இருக்கிற சாமி பேரு செங்கமலம். அதனால இதுக்கு செங்கமலம். சாமி பேர் தான் வச்சிருக்கீங்களா? ஆமா, சாமி பேர் தான் இருக்கீங்களா? சரி சரி சரி. இது மாதிரி ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் இப்ப வந்து மாயவரத்துல இருக்கு, ஒவ்வொரு யானைக்கும் அந்தந்த கோவில் சாமி பேர் தான் வச்சிருக்காங்க. சாமி பேர் தான் எல்லா யானைக்கும். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரின்னு பேரு, யானைக்கு பேரு அகிலான்னு பேரு. இப்படி ஒரு ஒரு கோயிலும் பாத்தீங்கன்னா சுவாமியுடைய பேரை வச்சு வச்சிருக்கோம். பேர் தான் வைக்கிறது யானைங்களா? அதாவது முக்கால்வாசி சொல்ல முடியாது, எல்லா ஆலயங்கள்லயுமே பெண் யானை தான் பராமரிக்கப்படுது. இப்ப இங்க இருக்கிறது பெண் யானை. பெண் யானை, பெண் யானை தானே சாமியுடைய பேரை அதுக்கு செங்கமலம்னு வச்சிருக்கோம். கேஸ் இங்க பாத்தீங்கன்னா இவங்க யானைக்கானே ஒரு பேச்சு ஒன்று பேசுறாங்க. அது என்ன பேச்சு? இல்ல, அது யானைக்கு உள்ளது மலையாளம் தான். அது மலையாளம் தான், மலையாளம் கலந்த தமிழ். ஆஹா, சரி சரி சரி. அதான் என்ன பேசி அழிச்சிட்டு போனப்பல, எனக்கு புரியல சரியா. அதான் இது எங்கேருந்து வந்தது அந்த யானை? இது இது தென்குளம். எனக்கு விசேஷ காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் படிச்சிருப்போம் யானை வரும் பின்னே மணி, ஓசை அந்த மணி, ரெண்டு பெரிய மணி, காலில் கொலுசு போட்டிருப்போம். திருவிழா காலங்கள்ல காலில் கொலுசு போட்டிருப்போம். அந்த காது எல்லாம் ஃப்ரண்ட்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிருப்போம். அது வெண்ணைத்தாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சம் லட்சம் மக்கள் கூடுற இடம் அது. கண்டிப்பா அதுல பாத்தீங்கன்னா வெடி சவுண்டோ மக்கள் கூட்டத்தை பத்தி எதுவுமே அது கடமை. யானை வாகனம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு போயிட்டே இருக்கும். அது வந்துட்டு இருக்கும். மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்றது, யானை மலை ஏறது, இதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் அதெல்லாம் அந்த நிகழ்ச்சி எப்போ நடக்கும்? அது பங்குனி மாசம், பங்குனி திருவிழாவில் நடக்கும். பங்குனி திருவிழா நடக்கும். அது ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, மகிழ்ச்சி. இங்க பாருங்க, சொல்லப்போனா எனக்கு தொடரணும் ஆசையத்தை இருக்கு. ஆனா தாராளமா தொடலாம், தாராளமா தொடலாம், தொடலாம். நீங்க வாங்க, நீங்க வாங்க, யானை வாங்க, வாங்க, நீங்க தாராளமா தொடலாம். நல்லா தொடுங்க, போய் ஒண்ணு ஒண்ணா போய் பாருங்க. தொடுங்க, நல்லா தொடுங்க. மனிதனுக்கும் யானைக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா ரப்பா தான் இருக்கும். நல்லா பாருங்க, நல்லா ரப்பா தானே இருக்குது. பயமா இருக்கு, பயப்படாம வாங்க, பயப்படாம வாங்க, பயப்படாம வாங்க. ஒண்ணு பண்ணாதீங்க, ஒண்ணு பண்ணாதீங்க. தொட்டாச்சு, ரொம்ப தேங்க்ஸ். செங்கமலத்தை தொண்ணுங்கிற ஆசை உங்களுக்கு நிறைவேறிவிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. மௌத்தார்கான் கொடுக்குறோம். ஓகேண்ணா, அது வாசிக்கும் பாருங்க. இது பாத்தீங்கன்னா இந்த மௌத்தார்கான் கொடுக்குறாங்க, வாசிக்குது பாருங்க. இது வாசிக்க போகுது. உண்மையிலேயே வேற லெவல பண்ணுதுங்க. செங்க போல வேற லெவலுங்க. இது வரையும் பார்த்ததே கிடையாது. பாருங்க, ஃபர்ஸ்டே பாக்குறோம். மோதா பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணனை போய் பார்ப்போம். ஆனா ரொம்ப நன்றிண்ணா, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. சார் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கும் ரொம்ப நன்றிண்ணா. உண்மையிலேயே காலையில வந்து என்னை வந்து இருக்க சொல்லி உண்மையிலே பார்த்தா ஆளுங்களை வருவாங்க, அதுக்கப்புறம் எடுங்கன்னு சொல்லிங்க பாத்தீங்களா. உண்மையில ரொம்ப நன்றிண்ணா, நன்றிண்ணா. கேஸ் உண்மையிலேயே மன்னார்குடி வந்தீங்கன்னா நம்ம செங்கம்பலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வேற லெவலுங்க. நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நடக்க தோணுக்கு ஈவினிங் ஃபில் பண்ணுவாங்களாம். ஈவினிங் சாயந்தரமும் வந்து நம்ம அதே வந்து எடுப்போம். அங்கே ஸ்விமிங் பூல் கிடைச்சிருக்கேங்க. அதுக்கு நம்ம சாயந்தரம் ஒரு இடம் காலையில் குளிச்சிருச்சாங்க. இன்னைக்கு காலையில் வர சொன்னாங்க. ஆனால் நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். காலையில் சீக்கிரம் வந்தேன். எந்த யானை கொஞ்சம் வெளியே அழைச்சிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஈவினிங் குளிக்கும் பார்த்தீங்களா, அதையும் நம்ம எடுப்போம். அதையும் நான் எடுத்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கைஸ் இது இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். ஈவினிங் வந்து அடுத்து என்ன ஏது பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஈவினிங் ஒரு வீடியோ காட்டுறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.